ஸ்ரீ குருத் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை சுசிஷி விகாரி வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மத்து மிதுன மாசம் ஆனி மாதம் இருபதாம் தேதி சுக்லபக்ஷம் திருத்தியை இரவு ஏழு பதினைந்து வரை வெள்ளிக்கிழமை ஆயுள்ய நட்சத்திரம் இன்றைய தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தி இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம் மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார் கடக ராசியில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார் விருச்சிக ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார் தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள்புரிகின்றார் அணு கிரகபத கிரகங்களுடைய பரிபூர்ண கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இன்றைய தினத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி கேலண்டர்லையோ பஞ்சாங்கங்கள்லேயோ பார்க்கும்பொழுது இரவு ஏழு தான் சதுர்த்தி வர்றது அப்படின்னு போட்டிருக்கே ஆனால் இன்றைய தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தின்னு போ காலண்டரில் போட்டிருக்காளே அப்படின்னு ஒரு சந்தேகமானது பக்த கொடிகளுக்கு எழறது இந்த சதுர்த்தியானது இரவு ஏழு பதினைந்துக்கு வந்தாலும் திதி நிர்ணயம் அப்படிங்கக்கூடிய சம்பிரதாய ரீதியாக பௌர்ணமி சதுர்த்தி இவைகளுக்கு சில வழிபாட்டு முறைகளை பின்பற்றோம் அதனால் இன்றைய இரவு ஏழு பதினைந்துக்கு சதுர்த்தி வந்தாலும் ஆலயங்கள்ல செய்யக்கூடிய சதுர்த்தி வழிபாடுகள் இன்றைய தினத்தில் நடக்கும் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடியவர்கள் நாளையும் இருக்கலாம் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த மேஷ மேஷா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அருமையான வழிபாட்டு தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் சதுரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதும் இன்றைய தினத்தில் எல்லா பக்த கொடிகளுமே விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ குறிப்பாக மேஷ ராசி பக்த கொடிகள் அவசியம் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது சில பக்த கொடிகள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருப்பேள் இன்னும் என்ட்ரி போடலையே அப்படிங்க வெளிநாட்டு பயணம் நமக்கு கிடைக்கணுமே அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனை உடைய பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமான வழிபாடு செய்யும் பொழுது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் நடை உடை பாவனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரிஷப ராசி பக்த கொடிகளே ரிஷப ராசிக்காரா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக முயற்சி பண்ணின்றிருக்கேன் அந்த முயற்சியானது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு பரஸ்பரம் கிடைக்க போறது உங்களது பேச்சாற்றல் பழிச்சிட போறது பேச்சை தொழிலாக உடைய பக்த இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா போகிறது கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறாரே அப்படிங்கக்கூடிய கவலைகளை தவிர்த்துட்டு விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ நல்வாட்டுகள் திட்டங்கள் தீட்டுவதில் கெட்டிக்காரராக திகழக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான தினமா அமையப்போறது உங்களது ராசி நாதன் உங்களது ராசியிலேயே சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் ஏழாவது ராசியிலே புத பகவானுடைய பார்வை விழறதும் கணவன் மனைவி பரஸ்பரம் அறிவுரைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தினமா அமையப்போறது உங்களது பேச்சாற்றல் சொல்லாற்றல் போறது இருந்தாலும் வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும்போது போது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசறது அனுகூலத்தை கொடுக்கும் நல் செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகொடிகளே கடக ராசி பக்த இன்றைய தினம் அனுகூலமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் நேற்று வரை இருந்த தடைகளுக்கெல்லாம் நல்ல விடைகள் காணக்கூடிய வெற்றி தினமா அமையும் போறது உங்களது ராசி நாதன் உங்களது ராசியிலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேலே விழறதும் கடக ராசி பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமையப்போறது அவர் அவர்களுடைய உழைப்பு தகுதிக்கு தகுந்தாற் வெற்றிகள் நாடி ஓடி வரப்போறது நல் வாழ்த்துக்கள் சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த சிம்ம ராசி பக்த இன்றைய தினத்துல விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ பொதுவா எல்லா பக்த கொடிகளுக்குமே சின்ன சின்ன தடைகள் வந்தா மனம் சோர்ந்து போறேள் அதுல சிம்ம ராசிக்காரா ஹைலி சென்சிட்டிவா இருக்கிற பொதுவா சின்ன சின்ன மனச்சோர்வுகளோ சின்ன சின்ன தோல்விகளோ வந்தா மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது பகவானை வழிபடுறது அனுகூலத்தை கொடுக்கும் உங்களது ராசிக்கு விரைய ஸ்தானத்துல மாத்திரு காரகன் சஞ்சரிக்கும் போது மனச்சோர்வுக்கும் உடல் சோர்வுக்கும் இடம் கொடுக்காமல் விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ நல்வாழ்த்துக்கள் விஷய ஞானமும் அனுபவ அறிவும் உடைய கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாற்று காரகன் ஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது கன்னியார் ராசி பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலமான வெற்றி தினமா அமையப்போகிறதோ ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றிகளை பெறப்போறதோ கன்னியார் ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான வெற்றி தினமா அமையப்போறது நல்வாழ்த்துக்கள் துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே துலா ராசி பக்த கொடிகளுக்கு குறிப்பாக செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது பணியாற்றக்கூடிய இடங்களில் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் போன்ற உத்தியோக உயர்வுகளை கொடுக்கக்கூடிய தினமா அமைய போகிறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது அரசு துறை சார்ந்தவர்களுக்கு ப்ரமோஷன்கள் கிடைப்பதற்கான பாக்கியங்கள்